வணக்கம். குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி. இன்றைக்கி என்ன பாட்டு கேட்க போகிறோம் தெரியுமா? என்ன படம் தெரியுமா? நான் தினம் உங்கள்கிட்ட என்ன சொல்லணும்னு நினைக்கிறேனோ அதுதான் இந்த படத்தோடைய பேர். உங்கள் அன்புக்கு நான் அடிமை. காத்தோடு பூ ராச பூவ வண்டுராச. வாலி ஐயாவின் வரிகள், இசைஞானி இளையராஜா அவர்களின் இசை, எஸ்பிபி சாரும் சுஷிலாமாவும் சேர்ந்து பாடிய பாடல். என்னமோ இந்த பாட்டு ஒரு வண்டருங்க. இது எப்படி வேணால் நீங்கள் கேட்டகரி, ஒரு சிம்ஃபனி, ஆமாம் சிம்ஃபனி, ஃபோக்கா, ஆமாம் ஃபோக்கு, மெலடியா, ஆமாம் மெலடி, எல்லா கேட்டகரிக்குள்ளேயும் ஃபிட் ஆகிற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான டுவேட்டை கொடுக்குறாரு இளையராஜா சார். முதல்ல வாலி ஐயா, அந்த ஆத்தோட கடலுரங்க, கடலு தண்ணி மீனுரங்க, உம்மடியில் நானுரங்க, உலகம் பொறுக்கதே, அந்த மாதிரி ஒரு காமனாக ஒரு கிராமத்தில் ஒரு கவிதை ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த கவிதையை பேஸ் பண்ணி தான் இந்த கவிதையை எழுதுறாரு. காத்தோடு பூவராச பூவ வண்டுராச. ஆக இந்த ஃபோக் லிரிக்கோடைய பாவம் வந்து அந்த லிரிக்கல் போர்ஷனில் வெளியிலேயே போகாது. ரஜினி சாருக்கு பாடுற எஸ்பிபி சார் வந்து சிட்டி ஸ்டைலில், மாடர்ன் யூத், ஒரு ஸ்டைலிஷாக காத்தோடு அந்த மாதிரி ஸ்டைலிஷாக பாடியிருப்பார். அதே சுஷிலம்மா பாடும்போது அந்த ஒரு நேட்டிவ் மலை கிராமத்தில் இருக்கிற ஒரு கிராமத்து பொண்ணு, எவ்வளோ இன்னசென்ட்டாக ஓ, அந்த ஓ எல்லாம் ஸ்லாங்காக, இந்த கான்ட்ராஸ்டை ரெண்டு பேரும் சிங்கிங்கில் காட்டியிருப்பாங்க. எத்தனை ஆச்சரியங்கள் இந்த ப்ரெலியூடில் எப்படி ஆரம்பிக்குது, டா 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 டா, அந்த ஃப்ளூட் ஒன்று கேட்குது, சா கச்சச்சா கச்சச்சா கேட்கும்போதே நம்ம ரெண்டு பேர் வந்து டீ எஸ்டேட்டுக்குள்ளே அப்படி டக டக டகன்னு ஓடினா நமக்கு என்ன ஒரு பரவசம் இருக்கும். அவ்வளோ அழகாக அந்த ப்ரெலியூட் அது முடிஞ்சு அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அந்த போர்ஷன், அந்த லிரிக்கல் போர்ஷன் ஆரம்பிக்குமே, காத்தோடு ஆஹா, அது போட்டு அந்த டக் அப்படின்னு அந்த டோலாக்கு எடுக்கும்பொழுதே சரியான பாட்டுரா சாமி இது அப்படின்னு தோணும் நமக்கு. தரான ஒகேஷனாக இது மாதிரி அழகாக ஒரு ஃபோக்கு கேட்குது. அந்த ஃபோக்குக்கு அப்புறம் நீங்கள் ஃபிலிம் கிளிப்பை வந்து யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த பாட்டு கேட்டிருக்க முடியாது. இது கேசட்ஸில், MP3ல, LP-ல மட்டும்தான் இந்த ஃபுல் வேர்ஷன் இருக்குது. நாங்கள் இன்றைக்கி ஃபுல் வேர்ஷன் தான் எடுத்திருக்கோம். அது முடிஞ்ச உடனே ஒரு வெஸ்டர்ன் ஸ்டாக்கெட் வயலின், ஐயோ இந்த வயலின்ஸ் அண்ட் ஃப்ளூட் ஆன்சர், வயலின்ஸ் அண்ட் ஃப்ளூட் ஆன்சர், அத்தனை ரிச்னஸையும் ஒரு நாலு பாரில் மறுபடியும் ஃபோக்கில் கொண்டு சேர்க்குறாரு ராஜா சார். டங் 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 ஏத்தம் போட், என்ன கேட்டுட்ருந்தோம், இப்போ எங்கே வந்து நிற்கிறோம், ஒன்றுமே புரியாது. அந்த காட்டுடைய சத்தம் கிரு கிருக்கு அதெல்லாம் சரி, ஆனால் அதுக்கெல்லாம் பின்னாடி கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்ட்ரிங் செக்ஷன் வாசிப்பாங்களே, தரீரீ, அந்த சிம்ஃபனிக்கு பின்னாடி கேட்குற குயில் சத்தம், காட்டு சத்தம், அந்த கிளியோட சத்தம் எல்லாமே மர்ஜாகி ஒன்றா நிற்கும். அது அப்படியே நின்றுட்டு ஒரு 2 செகண்ட் சைலன்ஸில் திருப்பி பாலு சார் கோடைக்கானல்னு சொல்லுவார். அந்த கொடைக்கானலில் கூட இவ்வளோ ஜில்லுன்னு இருக்காது, இந்த பாட்டு கேட்டால் அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும். ஐயோ இந்த சரணத்தோட எண்டெல்லாம் என்ன, நான் இந்த பாட்டை முடிக்கவே போகிறதில்ல நினைக்கிறேன். இன்றைக்கி அவ்வளோ பேச நானி தரே ரா, அதுக்கு பின்னாடி ஸ்ட்ரிங்ஸ் வேறு, இந்த பல்லவியில் விட த உன்னோடு நான், அதுக்கு பின்னாடி தரே ரா. இது பேசினா முடியற கதையே இல்லை. இந்த காத்தோடு பூராச என்ன ஒரு மாதிரி ஒரு பித்து பிடிக்கிற நிலைமைக்கு கொண்டு போயிடும். ஓகே, இன்னைக்கு இந்த பாட்டை உங்களுக்காக பாட போகிறது அஃப்கோர்ஸ் கோபால்ராவ் சார் தான். அவருடைய பேஷன் ஃபார் ப்ரோக்ராமிங், அவருடைய பேஷன் ஃபார் சிங்கிங், எஸ்பெஷலி இந்த மாதிரி ஆர்கஸ்ட்ரேஷன்லாம் வந்ததுன்னா அதை பார்த்து பார்த்து அவர் பண்ணுற அந்த சின்சியாரிட்டி அமேசிங், அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு ஹிம். அவர் கூட பாட போகிறது ஸ்ரத்தா கணேஷ் டொரண்டோலேருந்து. ஸ்ரத்தாக்கு எப்படி தான் இந்த டச்சிலே இல்லாத ஒரு லாங்குவேஜில், டச்சிலே கேட்டே வளராத ஒரு பாட்டை இவ்வளோ அழகாக எப்படி பாட முடியுது ஸ்ரத்தாவால்? சிம்பிளி மியூசிக் டஸ் த மேஜிக். பெரிய பேண்ட் இன்னைக்கு இவ்வளோ பேசுகிறேன் இல்லையா, அதனால் கண்டிப்பாக ஃப்ரான்சிசன் குரூப் நம்மளோட ஸ்ட்ரிங்ஸுக்கு இணையிறாங்க. லக்ஷ்மண் குட்டி பேஸ் வாசிக்கிறாரு, சூப்பராக இருக்கும் பாட்டு முழுக்க, அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் குமார் நமக்காக அந்த ஷெனாய் பிட்ஸ் வாசிக்கிறார், அதானே இந்த ஃபோக் ஃப்ளேவர்னு சொன்னேன். அதுக்கு அடுத்தது செல்வா, ஃப்ளூட் மட்டும் இல்லை அந்த எஃபெக்ட்ஸும் இருக்கே அதெல்லாமே அவர் வாசிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம வெங்கட் காத்தோ டக்குன்னு சொன்னனே, அது ஆகட்டும், பல்லவியோட நடை ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த பேக்ரவுண்ட்ஸில் வர்றது அந்த டேப்பு எல்லாமே பிரம்மாண்டமாக பண்ணியிருக்காரு இன்னைக்கு வெங்கட். அவர் ஒரு ஆள் போகிறாதுன்னு அவருக்கு சப்போர்ட், அவர் பொண்ணு ஹரிஷ்மா வேற, இன்னைக்கு அந்த டுக்கி டுக் டுக்குன்னு ஒன்று இருக்கு அதையும் வாசிச்சிருக்காங்க. இவ்வளோ பேர் சேரும்போது சிவாக்கு எப்போவுமே சேலஞ்ச் பெரிய சேலஞ்ச் தான். அந்த பெரிய சேலஞ்சை அசால்ட்டாக ஊதி தள்ளியிருக்காரு விஷுவல்ஸில், அவ்வளோ பிரம்மாண்டமாக எடிட் பண்ணியிருக்காரு. நிச்சயமாக இன்னைக்கு கேட்கலாம், கிறங்கலாம், வியக்கலாம். Oh, 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 oh
காத்தோடு பூவுரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச. ஆராதோ தாகம் வந்த ஆச மோகம் வந்த அத்தாடி அழாகி நளாச்சுதோ காத்தோடு பூரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ காத்தா உரச. கோடைக்கானல் குறிஞ்சி மலரின் ஜார்தி கோடைக்கானல் குறிஞ்சி மலரின் ஜார்தி யாரது யார் அதை கேட்டா தெரியும் செய்தி காத்தோடு பூவுரச பூவ வண்டுரச உன்னோடு நான் என்னோடு நீ பூவா காத்தா உரச. பல்லவிக்கு பின்னாடி வர ஸ்ட்ரிங்ஸை நோட் பண்ணிங்களா? சந்தோஷம். ரெண்டு பேக்ரவுண்ட்ஸையும் நான் சொன்ன போர்ஷன்ஸை நோட் பண்ணிங்களா? சந்தோஷம். சரணத்துடைய எண்டிங்கில் வர ஸ்ட்ரிங்ஸை நோட் பண்ணிங்களா? சந்தோஷம். இந்த மாதிரி நீங்கள் நாங்கள் எப்படியெல்லாம் இதை அனுபவிக்கிறோமே அது நீங்களும் அனுபவிக்கணுங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்து ஒரு பாட்டை ரீக்ரியேட் பண்ணுறோம். இன்றைக்கி காத்தோடு பூவராசை நிஜமாகவே ஒரு மேக்னம் ஆப்பஸ் ப்ரொடக்ஷன். அந்த ஃப்ரான்சிசன் குரூப் என்னங்க சும்மா ஒரு 6 பேர் உட்காந்துட்டு 65 பேர் வாசிக்கிற எஃபெக்ட் கொடுக்குறாங்களே, பிக் கூடோஸ் டு ஃப்ரான்சிசன் குரூப். இன்றைக்கி ஸ்பெஷல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அவங்களுக்கு தான். அஃப்கோர்ஸ் மற்றவங்களாம் நம்ம ஃபேமிலி, இவங்களுக்கு இன்றைக்கி ஸ்பெஷலாக சொல்லணும்னு தோணுச்சு. இந்த குவாரண்டைன் ஃப்ரம் ரியாலிட்டி, இந்த சின்சியாரிட்டி, இந்த உழைப்பு, இதெல்லாம் என்னுடைய சந்தோஷத்துக்காக. அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன நான் என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அதை ஷேர் பண்ணுறேன். நான் உங்ககிட்ட இதை எதிர்பார்க்கறது ஜஸ்ட் அன்பு, ஆதரவு, சப்போர்ட் அண்ட் கான்ட்ரிபியூஷன். அது நீங்கள் நிச்சயமாக கொடுக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி மேக்னம் ஆப்பஸ் நான் சொல்கிறேனே அதெல்லாம் என்னால் சாத்தியப்படுத்த முடியும். சரி, நாளைக்கு என்ன பாடல்? நாளைக்கு சண்டே. நாளைக்கு வந்து கவியரசரின் ஒரு மிக மிக அருமையான பாடல். அந்த பாட்டு க்ளூ என்னென்னா, ஒரு பெயரில் பல பெயர் கண்டவர் கவியரசர். இதுதான் க்ளூ. ரொம்ப கஷ்டமாக இருக்கா? ஒரு பெயரில் பல பெயர் கண்ட கவியரசரின் பாடல். நல்லா யோசிச்சு வைங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த பாட்டோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.